உங்கள் மாவட்டத்தில் அறிவிக்கக்கூடிய எந்த வேலை வாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். டிஎன்பிசி மட்டும் கிடையாது, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் தேவையான மெட்டீரியல்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை டச் பண்ணி உடனே நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து எந்த மாவட்டத்திலிருந்து வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு குறைந்தபட்சம் 12th அதிகபட்சம் டிகிரி வரைக்கும் படித்தவங்க அவங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான மாத சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 வந்து பர் மந்த்துக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 292 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ரிசர்வேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு இவ்வளோ வேக்கன்சி, பிசிக்கு இவ்வளோ வேக்கன்சி, எம்பிசிக்கு இவ்வளோ வேக்கன்சி, எஸ்சிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 292 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் நான் சொல்லிட்டேன், பர் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20,000 வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 20/2/2021 அன்றைய தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வயதரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 58 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் 30 வரைக்கும் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கும் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 12th வந்து படிச்சிருக்கணும். 12th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 1 பார்த்திங்க அப்படின்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12th நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்களாக இருக்கணும். ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நான் சொல்லிவிட்டேன், கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கான வெயிட்டேஜ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 50% மார்க் உங்களுக்கு போடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் 12th எடுத்த மார்க்கில் ஒரு 30%, 10th எடுத்த மார்க்கில் ஒரு 20% போடுவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மார்க் அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதாவது எம்பிசி, பிசி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 600 வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த சைட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, www.mrb.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, அதற்கான ஃபோட்டோ, சிக்னேச்சர், என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு. இதோட லிங்க்குமே கீழே அப்டேட் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படிங்கிற இந்த இதற்கு ஆப்போசிட்டில் ரிஜிஸ்டர் அண்ட் லாகின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கொடுங்க. அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ஹவு டு அப்ளை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. அதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும். இதில் கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா இதில் உங்களுடைய என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய ஜெண்டர் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, மொபைல் நம்பர் எல்லாமே கேட்பாங்க. கரெக்டாக கொடுத்துட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக வந்து லாகின் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இதற்கான எல்லா லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை ஒரு முறைக்கு கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். நன்றி.